எல்லாருமே கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருபாலருக்கும் நடக்கக்கூடிய திசைகள், அந்த வயதுகள், அவர்களுக்கு எப்பொழுது எப்படிப்பட்ட சுபகாரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும், அந்த காலகட்டத்தை தெரிந்து கொண்டு பெற்றோர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன என்று சொல்லக்கூடிய அநேக செய்திகளை, உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அநேக செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன் பதிவு செய்துகிறேன். இல்லை, நேற்றைக்கு வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகளை பற்றி பார்த்தோம். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே ஆரம்பத்தில் பிறக்கின்ற போது சில நன்மைகளும் சில கஷ்டங்களும் வருவது உண்டு. இதில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் சொல்லணும்னா, கேது பகவானுடைய திசைகளிலே இந்த பிள்ளைகள் பிறக்கின்ற காரணத்தினால அஸ்வினி ஒன்றாவது பாதமாக இருந்தால் அந்த குழந்தை பிறந்து 9 நாட்கள் முடிகின்ற வரைக்கும் பெற்றோர் அந்த குழந்தையை சற்று பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய கிரந்தங்களின் செய்திகளும் உண்டு. இதுபோல் அஸ்வினி இரண்டாவது பாதமாக இருந்து அது குறிப்பாக பெண் பிள்ளைகளாக இருந்தால் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பிறந்ததிலிருந்து 3 நாட்கள் முடிகின்ற வரைக்கும் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் பெண் பிள்ளைகளாக பிறந்திருந்தால் அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் திடீர்னு சளி பிடிக்கிற மாதிரி, இல்லை கொஞ்சம் ஏதாவது ஒரு டாக்டர் உங்ககிட்ட சொல்லி பயமுறுத்துகிற மாதிரி இப்படியான செய்திகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை கேட்டு அச்சம் கொள்ள தேவையில்லை. நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் 3 நாட்களை கடந்த பிள்ளைகளாகத்தான் இருப்பாங்க. அதனால் இந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இந்த அஸ்வினி இரண்டாவது பாதம் என்று எடுத்துக்கொண்டு பார்க்குற போது இதுவும் மேஷராசிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். ராசி அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய், நவாம்ச அதிபதி என்று எடுத்துக்கொண்டு பார்க்குற போது சுக்கிரன். அப்போ இந்த அஸ்வினி இரண்டாவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளின் குணங்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த பெண் பிள்ளைகளை பொறுத்தளவு ரொம்ப தைரிய வீரியமாக இருப்பாங்க. யார் இவங்களுக்கு துணைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் இவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ளுகின்ற சமயோசித சிந்தனைகளை பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் கூட இந்த பிள்ளைகளுக்கு பெரிய பாதகமோ பாதிப்புகளோ மற்றவர்களால் உற்றார்களால் சமூகத்தால் வந்துவிட முடியாது. ஆகினால் இந்த பிள்ளைங்களை பொறுத்தளவு கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுகிற பிள்ளைங்க. தயவுசெய்து பெற்றோர்கள் இதை புரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி அவர்களுக்குண்டான அந்த சுதந்திரத்தை கொஞ்சம் கொடுக்கணும். ஏனென்று கேட்டால் இவங்களுக்கு நவாம்ச அதிபதி சுக்கிரன். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைகிற போது உணர்ச்சி வசப்படக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. எதிலுமே ஒரு வேகம் இருக்கும். வேகமாக விவேகமாக சீக்கிரம் முடிக்கணும்னு அவசரப்படுவாங்க. ஒரு கடைக்கு போனால் கூட 10 நிமிஷத்தில் அம்மா போகலாமா போகலான்னு இந்த பெற்றோர்களை சில குழந்தைகள் நச்சரிக்கிறத பார்ப்பீங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னு துடிக்கும், கூட்டிகிட்டு போனால் அங்கேருந்து வீட்டுக்கு போகணும்னு அழுகும். இப்படி சில பிள்ளைகளை பார்க்குறோம். ஸோ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய அந்த ராசி அம்சம் என்று சொல்லக்கூடியது இணைந்திருக்கிறதாக பொருள். அதனால் இந்த பிள்ளைகளெல்லாம் குறைபட்ட பிள்ளைகளாகவோ குற்றவாளிகளாகவோ இப்படியெல்லாம் சேட்டை பண்ணுதே, இது எப்படி வருங்காலத்தில் நல்லா வருமா வராதா, இப்படியெல்லாம் நீங்கள் கடுகளவும் கூட உங்கள் குழந்தைகள் மேல் சந்தேகத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம். அது மட்டுமல்ல, இந்த அஸ்வினி இரண்டாவது பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த பெண் பிள்ளைகளை பொறுத்தளவு ஒரு வளர்ந்து வந்து 20-30 வயதுகள் ஆன பிற்பாடு நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒரு ஆண் மகனுக்கு சமமாக வாழக்கூடிய தைரியத்தையும் வீரியத்தையும் பெற்றுக்கொண்டு குடும்ப சுமைகளாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். சிக்கல் பிரச்சனைகள் வருகின்ற வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டதா தலையில் போட்டு சுமந்து கரை சேர்ந்து சேர் விடுவார்கள். இப்படி எந்த இடத்திலும் அவர்கள் தன்னிலை தாழாத பிள்ளைகளாக இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். எப்பொழுதுமே ஒரு காலகட்டத்தில் சில குழந்தையை பார்த்து இது என்ன இவ்வளோ சேட்டை பண்ணுதுன்னு நம்ம அழுத்துக்கிறோம், அது என்ன எப்படி வருமோன்னு பயந்து போகிறோம். ஆனால் அதே குழந்தைங்க ஒரு காலகட்டத்தில் இன்டர்வியூவில் போய் நல்லா பேசி ஜெயிச்சு ஒரு மேனேஜராகி ஒரு வீரனாக வெளியில் வருகிற போது மகிழ்கிறோம். இப்போ எப்பொழுதுமே அந்த குணம்தான் அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கும், அந்த பாதையில் கொண்டுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் எப்பொழுதுமே எதை சார்ந்தும் இந்த 2 வயசு 3 வயசில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் உங்கள் குழந்தையை இட போடுற முடியாது. அது மாதிரி இந்த அஸ்வினி ரெண்டாவது பாதத்தில் இந்த குழந்தைங்க பிறந்ததுனால பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அதிகபட்சம் 5.5 வயது, குறைந்தபட்சம் என்று சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 3.5 வயது. இந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரியும், தசாபுக்தி அதாவது மகாதசை விவரம்னு போட்டு அதில் 3.5-5 வயசுக்குள்ளே கேது மகாதசை நடந்தது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதனால் இந்த குழந்தை அஸ்வினி 2வது பாதத்தில் பிறந்த குழந்தைங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
இது மட்டும் இல்லை, இந்த கேது மகாதசை என்பது மிக இளம் பருவத்தில் வருது. இந்த மிக இளம் பருவத்தில் வர்றதுனால இந்த குழந்தைகள்லாம் சில இடங்களில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் எதையா போய் இழுத்து போட்டுருவாங்க, இல்லை தேவையில்லாத வேலைகள் எல்லாம் செஞ்சுருவாங்க, எதா பேப்பர் கிப்பர் கிடச்சா கிறுக்கி எடுத்துருவாங்க, கிழிச்சு போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒரு நாட்டி பேபின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு சுறுசுறுப்பாக தேவையில்லாதெல்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய குழந்தையா, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நம்ம சமூகமே வந்து பொம்பளை பிள்ளைகளை ரொம்ப அமைதியாக இருந்தால் நல்ல பிள்ளைன்னு சொல்லியும், ரொம்ப கொஞ்சம் வேகமாக இருந்தால் இது என்ன ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடிய சமூகம் தானே. ஆக இதெல்லாம் இந்த குழந்தைங்கிட்ட இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு வேளை இந்த நம்ம சொல்ல வேண்டிய செய்திகளுக்காக இந்த கேது மகாதசை ஒரு 4 வயது இருந்ததாக வச்சுக்குவோமே, அப்போ இந்த 4 வயசு வரைக்கும் கேது மகாதசையும் 4 வயதுகளுக்கு பிற்பாடு சுக்கர மகாதசை வந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த சுக்கரனை பொறுத்தளவு சரியான பருவ வயதுகளில் இந்த குழந்தைக்கு வருது. நான் சொல்லுவது போல் 24 வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் படித்து முடிக்க வேண்டிய பகுதி. நான் ஒன்று சொல்லணும், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கலை என்று சொல்லக்கூடியது ரொம்ப பிடிக்கும். இயல்பாக இசையை ரசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே டிவியில் ஒரு பாட்டு போச்சுன்னா டான்ஸ் ஆடுற பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆக இவங்களையெல்லாம் இவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை புரிந்து கொண்டு இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கலை சம்மந்தப்பட்ட கிளாஸ் எடுக்கலாம், இல்லை டியூஷனுக்கு அனுப்புறதை போதே கூட ராகம் பாட்டு டான்ஸு இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ண சொல்லி கொடுக்கறது, இது சம்மந்தப்பட்ட எல்லா செய்திகளையும் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை பெற்று அவர் வந்து ஜென்மத்தில் அதாவது அந்த மேசராசியில் இருந்து, இதில் சுக்கரன் என்று சொல்லக்கூடியவன் 7ஆம் இடத்திபதியாக இருந்து, ஒருவேளை 7ஆம் இடத்தில் இருந்துட்டா கலை இயல்பு என்று சொல்லக்கூடியது இந்த பிள்ளைகளுக்கு மிகச்சிறப்பாக வரும். படிப்பும் வரதான் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. படிப்பை விட இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இந்த குழந்தைங்க ரொம்ப ஈடுபட ஆரம்பிப்பாங்க. அதை அடையாளம் கண்டுகொண்டு பெற்றோர்கள் செயல்படுத்தினால் வருங்காலத்தில் இந்த குழந்தைகள் மிகப்பெரிய பெயரும் புகழும் பெறக்கூடிய ஒரு அளப்பரிய ஒரு நல்ல விஷயத்தை நல்ல இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக வருவதற்கும் அநேக வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டு. அதனால் இந்த அஸ்வினி நட்சத்திரம் 2வது பாதம் பெண் பிள்ளைகள் என்று எடுத்துக்கொண்ட உடனே இவங்களை குணங்களை பார்த்தோ, அது செய்கின்ற சேட்டைகளை பார்த்தோ பெற்றோர்கள் பயந்து போகாமல் அதற்கு தகுந்த ஊக்குவிக்கக்கூடிய சிந்தனைகளை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் செயலாற்றி பிள்ளைகளை பார்த்து வளர்த்தால் நிச்சயமாக இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் பெயரும் புகழும் பெறக்கூடிய பிள்ளைகள் என்பதுதான் உண்மை. இன்னும் இந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டிய செய்தி, என்ன படிப்போம், எப்படி படிக்கும், 24 வயசு வரைக்கும் சுக்கரதசை இருக்கு, இப்படிங்கிற நிறைய செய்திகளையும் திருமணம் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் பற்றி நாம் நாளை நிகழ்ச்சியில் காண்போம். நன்றி, வணக்கம்.